சில தினங்களாக தமிழ் சினிமாவில் இசை பெரிதா பாடல் பெரிதா என்பதை பற்றி ஒரு விவாதமே போய்கொண்டிருக்கிறது. இதை பற்றி இளையராஜா அவருடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார். இளையராஜாவுக்கு ஆதரவாக ஒரு சிலரும் அவருக்கு எதிராக ஒரு சிலரும் அவரவர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இளையராஜாவுக்கே இல்லாத ஒரு பெருமை இன்னொரு இசையமைப்பாளரிடம் இருந்தும் அவர் பெரிதாக எதுவும் அலட்டிக் கொள்ளாமல் தன்னுடைய தன்னடக்கத்தாலேயே இன்று காணாமல் போயிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் வேறு யாரும் இல்லை, இசையமைப்பாளர் பரணி. ஒரு படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சில பாடல்கள் ஹிட் ஆகலாம். ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் இவர் இசையமைத்த படத்தில் அமைந்த அத்தனை பாடல்களும் அதாவது ஆல்பம் ஹிட்டான பாடல்களாகவே அமைந்திருக்கிறது. இது இவருக்கே உண்டான ஒரு பெருமை என்றே நாம் சொல்லலாம். ஆரம்பத்தில் இசையே பற்றியே தெரியாமல் வெறும் 85 ரூபாய் பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு தஞ்சாவூரில் இருந்து சென்னை வந்து ஒரு டீ கடையில் வேலை பார்த்த பின் இளையராஜா வீட்டு முன் கால்நடையாக நடந்து இளையராஜாவின் வீட்டு உதவியாளர் மூலம் அவர் வீட்டுக்கு சென்று இசை என்றால் என்ன, பாட்டு என்றால் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அங்கிருந்து எஸ் ஏ சந்திரசேகரின் அறிமுகம் கிடைத்து நாளைய திருப்பு படத்திற்கு முதன் முதல் பாடலில் இவர் பாட்டு எழுதியவர். அதாவது விஜய் ஹீரோவாக அறிமுகமான முதல் படத்திற்கு பாட்டு எழுதிய பெருமையும் இவருக்கு தான் உண்டு. அதன் பிறகுதான் பெரியண்ணா படத்தில் தன்னுடைய முதல் இசை பயணத்தை ஆரம்பிக்கிறார். அந்த படத்தில் தான் இசையமைப்பாளராக அறிமுகமானார் பரணி. இவருடைய பாடல்களை கேட்டால் இவையெல்லாம் பரணி இசையமைத்த பாடல்கள் தானா என்ற அளவுக்கு நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. பார்வையொன்றே போதுமே, சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல், சிந்தாமல் சிதறாமல் போன்ற பல படங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இத்தனை வெற்றி படங்களுக்கு இசையமைத்த இவரை இதுவரை யாரும் தன் படங்களில் பயன்படுத்தவே இல்லை, திறமைக்கு மதிப்பே இல்லை என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் பரணி அவர்கள். அதற்கு காரணம் இவருடைய தன்னடக்கம்தான். இவரின் அத்தனை பாடல்களும் ரசிக்கும்படியான பாடல்களாகவே அமைந்திருக்கின்றன. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.